யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள தேசம். அதிகாரம் 32. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசிர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, சேபாம், நேபோ, பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். மூல எபிரேய பாஷையில் எண்ணாகமம் 32 அதிகாரம் இப்பொழுது என்று ஆரம்பமாகிறது. யோர்தானின் கிழக்கு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்பொழுது ஜெயித்திருக்கிறார்கள். அதில் குடியேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமவெளிகளில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். மீதியானியர் மீது யுத்தம் முடிவு பெறுகிறது. யுத்தத்திலே கொள்ளையிடப்பட்ட பொருட்களெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம் பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் சிறிது காலம் அமைதியாயும் சமாதானமாயும் இருக்கிறார்கள். சிறிது காலத்திற்கு பின்பு ரூபன் புத்திரர், காத் புத்திரர் ஆகியோர் மூலமாக புதிய பிரச்சனை ஆரம்பமாகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் இப்போது மோவாபின் சமவெளியிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் தங்கள் பாளையங்களில் இருக்கிற தேசத்தை பார்க்கிறார்கள். தாங்கள் வாசம் பண்ணுவதற்கு அதுவே நல்ல தேசமாயிருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருக்கிறது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று காண்கிறார்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரில் இவ்விரண்டு கோத்திரத்தாரும் ஆடு மாடுகளை மேய்ப்பதில் சிறந்தவர்கள். யாசேர் தேசம் நல்ல விளைச்சல் நிலத்தை கொண்டிருக்கிறது. யூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள். யாசேரை பார்த்தவுடன் அது தங்களுக்கு உகந்த மேய்ச்சல் நிலம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் உள்ள கானான் தேசம் எப்படிப்பட்டது என்பதை காண்பதற்கு கூட காத்திருக்காமல் இந்த தேசம் தங்களுடைய சுதந்திர வீதமாக இருக்க வேண்டும் என்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் தங்களுடைய விருப்பத்தை மோசேயினிடத்திலும் ஆசாரியனாகிய எலையாசாரிடத்திலும் இஸ்ரவேலின் பிரபுக்களிடத்திலும் விண்ணப்பமாக சொல்லுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, சேபாம், நேபோ, பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் சமீபத்தில்தான் சுதந்திரித்திருக்கிறார்கள். இந்த தேசம் இப்போது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும் பொதுவான தேசமாயிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை தங்களுக்கு மாத்திரம் சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் கேட்கிறார்கள். யாசேர் தேசத்திலும் கீலேயாத் தேசத்திலும் அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, சபாம், நேபோ, பெயோன் என்னும் பட்டணங்கள் இருக்கிறது. இந்த தேசம் ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். இங்கே மேய்ச்சல் நிலம் செழிப்பாயும் ஏராளமாயும் இருக்கிறது. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் தங்களுக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. அவையாவன,
கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:16. யாசேர் தேசமும் கீலேயாத் தேசமும் கண்களின் பார்வைக்கு அழகாயிருக்கிறது. அந்த தேசத்தில் செழிப்பான விளைச்சல் நிலம் இருக்கிறது. ஆடு மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் நிலமும் அங்கு அதிகமாயிருக்கிறது. ரூபன் புத்திரரிடத்திலும் காத் புத்திரரிடத்திலும் மற்ற கோத்திரத்தாரை விட ஆடு மாடுகள் ஏராளமாயிருக்கிறது. ஆகையினால் இந்த தேசம் தங்களுக்கு சுதந்திரமாக கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும் ஆசைப்படுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் இப்போதே தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கு இன்னும் சுதந்திர வீதம் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் மற்ற கோத்திரத்தாருக்கு சுதந்திர வீதம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக தங்களுக்கு சுதந்திர வீதம் இப்போதே கொடுக்கப்பட வேண்டும் என்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும் ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் இவ்வாறு ஆசைப்படுவதற்கு அவர்களுடைய ஜீவனத்தின் பெருமையும் காரணமாயிருக்கிறது. ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன். இவனே முதலாவது பிறந்தவன். ஆனால் ரூபன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துவிட்டான். தான் இழந்து போன புத்திர பாகத்தை இப்போது மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரூபன் ஆசைப்படுகிறான். யாசேர் தேசமும் கீலேயாத் தேசமும் யோர்தானுக்கு இப்புறத்திலே இருக்கிறது. இந்த தேசம் கானான் தேசத்திற்கு அப்பால் இருக்கிறது. இது ஆசரிப்பு கூடாரத்திற்கும் வெகு தூரத்தில் இருக்கிறது. ஆனாலும் ரூபன் புத்திரர் இந்த தேசத்திலே தங்களுக்கு முதலாவதாக சுதந்திர வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது அவர்களுடைய ஜீவனத்தின் பெருமையாகும். காத் மூத்த குமாரன். காத்தின் புத்திரரும் ரூபன் தாங்கள் இழந்து போன சிரேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மனாசேயும் யோசேப்பின் மூத்த குமாரன். ஆனாலும் எப்ராயீமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தினால் மனாசேயின் முக்கியத்துவம் குறைந்து போயிற்று. தான் இழந்து போன சிரேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதங்களை மனாசே மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதை சீக்கிரத்தில் பெற்றுக் செய்யப்படுகிறான்.